வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் ஸ்ரீவிக்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் பிரபு, நீங்கள் எடுத்த அவதாரங்களில் உங்களுக்கு கடினமான மிகவும் பிடித்த அவதாரம் எது? ஒரு முறை எல்லா தேவர்களும் பரந்தாமனிடம் சென்று இப்படி கேட்டனராம். அவர்களின் இந்த கேள்விக்கு மந்தகாச புன்னகையுடன் மாதவன் பதிலளித்தானாம். எனக்கு சவாலாக அமைந்த அவதாரம் ராமாவதாரம். காரணம், மற்ற அவதாரங்களில் என் தெய்வத்தன்மை நிறைந்திருக்கும், ஆனால் இந்த அவதாரத்தில் முழுக்க முழுக்க மனிதனாக வாழ்ந்தேன். நல்ல பண்புகளுடன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையில் சிறிதும் மாறாமல் வாழ்வது என்பது எவ்வளவு கடினமான அனுபவம். மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைந்தால் சவாலாக அமைந்த அந்த மனித அவதாரத்தை தான் விரும்புவேன். ஆக பரபிரம்மரே விரும்பக்கூடிய மகிமை மிக்க பூர்ண அவதாரம் ராமாவதாரம். ராம என்ற மந்திரத்துக்கு பாவங்களை போக்கடிப்பது என்று பொருள். அதுபோல ராமன் என்கிற சொல்லுக்கு இது போன்ற தலைவன் இதுவரை இல்லை என்பது பொருள். ரா என்றால் இல்லை, மண் என்றால் தலைவன், ஸ்ரீராமனுக்குள் சீதை அடக்கம். அதனால் அவரது பெயரையே தனதாக்கிக் கொண்டாள் சீதா பிராட்டி. ரமா என்கின்ற பெயர் கூட அவளுக்கு உண்டு. ரமா என்றால் லக்ஷ்மி. லக்ஷ்மி கடாட்சத்தை வழங்குவது ராம மந்திரம். எனவே ராம மந்திரம் எழுதுவோருக்கும் சொல்வோர்க்கும் எங்கும் எதிலும் ஜெயம், வெற்றி உண்டாகும் என்பது திண்ணம். மட்டுமின்றி அகப்பை எனப்படும் நமக்குள்ளேயே இருக்கும் கெட்ட குணங்களையும் புறப்பகை எனப்படும் வெளியிலிருந்து நம்மை தாக்கும் குணங்களையும் வெல்லும் சக்தியை தரவல்லது ராம மந்திரம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். We'll be right back.